வணக்கம். என் பேர் டாக்டர் முகமது சமீர். நான் ஒரு முழு நீக்கியல் மருத்துவ நிபுணர். முழங்கால் மூட்டு தேய்மானம் அல்லது மூட்டு அலர்ஜி பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, முதுமையை தவிர உடல் பருமன், ஊட்டச்சத்து குறைபாடு, மூட்டுக்கு அதிகமாக அழுத்தம் தரக்கூடிய வேலைகள் ஆகிய பல காரணங்களால் வருது. இதனால் வரக்கூடிய வலி, வீக்கம் மற்றும் செயல்திறன் குறைபாடு ஒருத்தரோட மூட்டு தேய்மானத்தோட அளவை பொறுத்து மாறுபடும். வயதானா ஒருத்தருக்கு நரைத்து போன முடி எப்படி மறுபடியும் கருமையாக மாறாதோ, அதுபோலவே தேய்ந்து போன மூட்டையும் பழைய நிலைக்கு திருப்ப இயலாது. ஆனால் சரியான வைத்தியத்தின் மூலமாக அவரோட வலியை குறைத்து அந்த மூட்டு தேய்மானத்தோட அளவை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகாமல் பாதுகாத்து அவருடைய செயல்திறனை அதிகரிக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் சரியான பயிற்சிகள் மூலமாகவும் வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலமாகவும் இன்முறை மருத்துவத்தின் மூலமாகவும் இதை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க முடியும். தேவைக்கேற்ப வலி நிவாரணிகளும் மூட்டு சத்து மாத்திரைகளும் எடுத்துக்கலாம். இதனால் சரியாக பலன் கிடைக்காதவங்களுக்கும் மூட்டு தேய்மானம் அதிகமாக உள்ளவங்களுக்கும் வேறு வகையான வைத்தியங்கள் தேவைப்படும். அதாவது மூட்டுக்குள்ளே ஊசி மூலம் மருந்துகளை செலுத்தலாம், தேய்ந்து போன மூட்டு பாகங்களை மாற்றலாம், யூனிகார்டில் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அல்லது முழுமையான மூட்டையும் மாற்றலாம், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இருக்கிற நவீன மருத்துவத்தின் மூலமாக மூட்டு தேய்மானத்துக்கு சரியான தீர்வுகளை வழங்க முடியும். ஆகவே உங்களுடைய மருத்துவர் அணுகி உங்களுடைய மூட்டு தேய்மானத்தோட அளவை பொறுத்து அதற்கான சரியான மருத்துவத்தை பெற்று மூட்டு தேய்மானத்தை வெல்லலாம். நன்றி, வணக்கம்.